வணக்கம். இந்த பிறவியில் நான் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வழி கிடைத்து விட்டது என்பதை முதல் வரியில் பிரகடனம் செய்கிறார் அபிராமி பட்டர். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் என்கிறார். அது என்ன என்றால், அதை மனதால் ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது, விளக்கிச் சொல்லவும் முடியாது. மனத்தால் ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி என்று வெளிப்படையாகச் சொல்லவும் முடியாது. இறை தத்துவத்தினுடைய அற்புதமே என்னவென்றால், கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டிலர் என்பதாகும். எனவே மனத்தே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி என்று என்கிறார். அப்படியானால் அது எங்கே இருக்கிறது? ஏழு கடல், ஏழு வகை நிலங்கள், ஏழு உலகங்கள், எட்டு சிகரங்கள், இவை எதற்கும் எட்டாத தன்மையில் இருக்கிறதாம். வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும், வரை என்றால் மலை, எட்டாமல் இரவு பகல் சூடும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே, இரவு பகல் என்பதையெல்லாம் கடந்து ஒளி வீசக்கூடிய சூரிய மண்டலத்துக்கு நடுவிலே கிடந்து ஒளி வீசக்கூடியதாக, சூரியனுக்கே ஒளி தரக்கூடிய ஆற்றல் மிக்கதாக சக்தி எனும் தத்துவம் திகழ்கிறது. அது வெளிதில் சொல்லக்கூடியதுமல்ல, மனதால் புரிந்து கொள்ளக்கூடியதும் அல்ல. அதை பற்றி வாழ்வதுதான் நாம் வாழ்வதற்கான வழி. அதனை நான் கண்டுகொண்டேன் என்பதனுடைய பிரகடனம் இந்த பாடல். வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் என்று தொடங்குகின்றார். அந்த பாடலினுடைய அற்புதமே என்னவென்றால், அதை மனதால் நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியாது, வெளிப்படச் சொல்லவும் முடியாது, உணரத்தான் முடியும் என்கிற உண்மை இந்த பாடலில் அபிராமி பட்டரால் அருளப்படுகின்றது. அபிராமி என்கிற வாசனை பொருந்திய பசுங்கொடி ஒரு மலையின் மேல் படர்ந்திருக்கிறதாம். அந்த மலை எத்தகையது என்றால், அந்த மலையினுடைய உச்சியில் ஒரு நிலவு இருக்கிறதாம், ஜடாபாரம் இருக்கிறதாம், சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பசுங்கொடியே என்கிறார். வாசனை பொருந்திய அந்த பசுங்கொடி அந்த மலையின் மேலே படர்ந்திருக்கின்றது. அந்த பசுங்கொடியினுடைய பெருமை என்ன என்பதை ரொம்ப அருமையாக நமக்கு சொல்லுகிறார். அந்த அம்பிகையை நெஞ்சில் பதித்து
இடரும் தவிர்த்து துன்பங்களையெல்லாம் மறந்து இமைப்போது இருப்பார். ஒரு இமைப்பொழுதாவது அபிராமியை மட்டுமே நெஞ்சில் பதித்து இருப்பவர்கள் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே என்கிறார். இன்னொரு தாய் வயிற்றில் பிறக்க மாட்டார்கள். ஒரு கரு வயிற்றில் கிடக்கிற போது என்ன இருக்கிறது? அங்கே அம்மாவுடைய குடல் இருக்கிறது, குருதி இருக்கிறது, கொழுப்பு இருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த உயிர் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது. எனவே இமைப்பொழுதாவது அம்பிகையை மனதிலே நினைப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று சொல்லுகிறார். இது ரொம்ப முக்கியம். கடவுளை நினைக்கிற போது துன்பத்தை நினைக்கக்கூடாது. தெய்வத்தை வழிபடுறப்போ எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லி கடவுளை நினைக்கப்படாது. கடவுளை நினைக்க வேண்டும், துன்பம் தானாக நீங்கும். ஏனென்றால் கடவுளையும் நினைத்து துன்பத்தையும் நினைத்தீர்களேயானால் கடவுளோடு சேர்ந்து உங்கள் கவலையும் மனதிலே பிரதிஷ்டையாகிவிடும். எனவே இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் என்று ரொம்ப நுட்பமாக அபிராமி பட்டர் சொல்லுகிற அழகை இந்த பாடலிலே பார்க்கின்றோம். Thank you.